நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மூதாட்டியின் நல் முடிவு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த விடையை நான் சொல்லிட்டேன்றது தெரியாமல் கூட அதே மாதிரியான விடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இத்தனை பேர் ஆர்வமுடன் இந்த விஷயத்தை வந்து இது பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியம்தான். ஆயிரக்கணக்கான ஏன்னா நமக்கு கியூரியாசிட்டி அதிகம். ஒருத்தருக்கு எப்போ முடிவு ஏற்படும்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச ஒரு அரைகுறையாவது. எல்லோருமே இங்கே அரைகுறை தான், நான் உட்பட யாருமே இங்கே ஜோதிடத்தில் முழுமையடைய முடியாது. அடிக்கடி சொல்வதைப் போல ஜோதிடத்தில் முழுமையடைய வேண்டும், ஒரு மனிதனாக பிறந்தவன் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் 2.5 முழு ஆண்டுகள், அதாவது 300 வருடங்கள் ஒருத்தன் வாழ்க்கையில் உயிரோடு இருந்தான்னா அவனால் ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே நம்ம யாருமே கடவுள்கள் இல்லை. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இது அப்படியே என்னுடைய இது தான், நான் எப்படி கணக்கிடுவேனோ அப்படி ஆயுர்தாய கணக்குகளை தவிர்த்து இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, கோச்சார நிலைமையை நிச்சயமாக பார்க்க வேண்டும். அதை விட இதில் இந்த துல்லியத்தில் என்னென்னா, அந்த காலத்தில் பிறந்தவர்களுடைய எவருடைய நேரமும், இந்த கணக்குகள் முறையான கணக்குகள், ஆனால் இது எப்படி தவறும் தெரியுமா, இந்த கணக்கு இத்தனை துல்லியமாக இல்லாமல் ஒரு 10 நாள் 15 நாள் முன்ன பின்ன வரும். அதாவது மரணம் என்பது அது வந்து ஒரு துல்லியமான கால்குலேஷன். உதாரணமாக ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் தானே, கால்குலேஷன்ஸ் தானே. கணக்கு யாருக்கு தெரிகிறதோ அவர் அந்த கணக்கை போட்டலாம். இதில் வாக்குப்பலிதம்ன்றது தான் ரெண்டாவது தான். வாக்குப்பலிதம் ஜோதிடருக்கு தேவையே இல்லை. ஜோசியர் கடவுள் கிடையாது. ஜோசியருக்கு வாக்குப்பலிதம்ன்றது சும்மா குருடா. ஜோசியருக்கு கணித திறமை தான் வேணும். ஜோதிடம் என்பது கணித சமன்பாடுகள் அடங்கிய ஒரு விஞ்ஞானம். அவருக்கு எதுக்கு வாக்குப்பலிக்கணும், நீ உயிரோட போடா போடா, நீ செத்து போடா போடா அப்படின்னு சொன்னால் அவர் வாக்குப்பலிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது கடவுள் பார்த்து கொள்வார். கணிதம் என்னவோ அதுதான். ஆனால் இங்கே அதாவது 16ஆம் நூற்றாண்டில் 12ஆம் நூற்றாண்டில் வரரசி பண்ண சில விஷயங்கள் தான், அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்பதை திருக்கணிதத்தை கொஞ்சம் எளிமையாக்கி தோராயமாக்கி சுலபமாக்கி வரரசி பண்ண மாதிரி கேபி ஐயா அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை வந்து அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே சென்று கொஞ்சம் பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர் சிஸ்டம் தான். அதிலேயே நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியாது. ஒரு தோராயமாக ஒரு அந்த அமைப்பில் இந்தந்த அமைப்பில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குன்றதை சொல்ல முடியாது. ஆனால் இந்த சுபத்துவ சூட்சும வலு அமைப்புகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நிலையில் பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், கிரகங்களின் சுபத்துவம், ராசி வீடுகளின் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் யாரோடு யார் எந்த முனையில் தொடர்பு கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத வைத்தோம். சில கணிதங்களை வைத்தோம், ஆயுர்தாய கணிதங்கள் போட்ட ஆயுளுக்கான சில கணிதங்கள் என்ன, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இல்லை, நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. நம்ம வந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ள துறை இந்த துறை.